दर्शनम आलय दर्शनम அறுபடை வீடு சுவாமிமலை முருகன் திருக்கோவில். அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு வடகிழக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள முருகன் கோவிலாகும். இந்த கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உள்ளதால் சுந்தரேஸ்வர சுவாமி கோவில் என்றும் இந்த கோவிலை அழைப்பர். முருக பெருமான் இந்த கோவிலில் தகப்பன் சுவாமி என புகழ் பெற்று காணப்படுகிறார். தகப்பனுக்கே குருவாக இருந்து அருளியதால் குருமலை என்றும் கந்தாசலம் சிறகிரி சிவமலை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் இன்னொரு பெயர் திருவேரகம். இறைவன் இங்கு சுவாமிநாதனாக இருப்பதால் சுவாமிமலை என்ற பெயர் நிலை பெற்றுவிட்டது. கட்டுமலையாக அமைந்துள்ள குன்றின் மீது இந்த கோவில் அமைந்துள்ளது. 5 நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் தெற்கு நோக்கி உள்ளது. இந்த தலத்தின் தலமரம் நெல்லி மரமாகும். முருகன் சன்னதிக்கு செல்ல தமிழ் ஆண்டுகள் 60 குறிக்கும். 60 படிகளில் ஏறி செல்ல வேண்டும். மகா மண்டபத்தில் கொடிமரத்தின் அருகே கண் கொடுத்த விநாயகரான நேத்திர விநாயகர் உள்ளார். உள் சுற்றில் தல விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், சரஸ்வதி, நாரதர், வீரபாகு, அகத்தியர், அருணகிரிநாதர் ஆகியோரது சிலைகள் உள்ளன. நடைபெறும் திருவிழாக்கள் சித்திரை பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், கார்த்திகை. சோழ நாட்டையே ஒரு சிவ தலமாக பாவித்து வழிபடும் முறை உண்டு. அந்த வகையில் திருவலஞ்சுழியை விநாயகர் சந்நிதியாகவும் சுவாமி மலையை முருகன் சந்நிதியாகவும் கொள்வர்.
அமைந்திருக்கும் ஞானாசிரியானாகிய சுவாமிநாதன் கம்பீரமாக நான்கரை அடி உயரமுள்ள திருவுருவத்துடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். வலக்கரத்தில் தண்டாயுதம் தரித்து இடக்கரத்தை இடுப்பில் வைத்து சிரசில் ஊர்த்துவ சிகாமுடியும் மார்பில் பூநூலும் ருத்ராட்சமும் விளங்க கருணாமூர்த்தியாக காட்சி தருகிறார். முகத்தில் ஞானமும் சாந்தமும் தவழ்வதை கண்குளிர காணலாம். மகா மண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை நிற்கிறது. கிழக்கு நோக்கி நின்று திருவருள் பாலிக்கும் சுவாமிநாதனுக்கு தங்க கவசம், வைரவேல், தங்க சகஸ்ர நாம மாலை, ரத்தின கிரீடம் போன்ற பல்வேறு அணிகலன்களும் கூட்டி அடியவர்கள் அழகு பார்க்கின்றனர். சுவாமிநாதன் தங்க தேரிலும் அவ்வப்போது பவனி வருவது வழக்கம். மலை இயற்கையாக மலை அல்ல, ஏராளமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாட கோவில்தான் சுவாமி மலை. மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கில் கருங்கற் கோவில்கள் இருப்பது பிரம்மி பூட்டும் விந்தைகளில் ஒன்றாகும். இங்கு மூன்றாவது பிரகாரம் மலையடிவாரத்தில் உள்ளது. இரண்டாம் பிரகாரம் கட்டுமலையின் நடுப்பாகத்திலும் முதற் பிரகாரம் கட்டுமலையின் உச்சியில் சுவாமிநாத பெருமானை சுற்றியும் அமைந்துள்ளது. தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் உடையது. பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்கு புற மொட்டை கோபுரத்தின் வழியாகவே திருக்கோவிலுக்குள் நுழைகின்றனர். ஏனெனில் நுழைந்தவுடன் வல்லப கணபதியின் தரிசனம் கிடைக்கிறது. மலை கோவிலின் கீழ்த்தளத்தில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், விநாயகர், சோமாஸ்கந்தர், விஸ்வநாதர், விசாலாட்சி, தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சந்நிதிகள் அமைய பெற்றுள்ளன. சுவாமிநாதனை காண நாம் 60 படிகள் மேலே ஏறி செல்ல வேண்டும். 60 தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கும் 60 படிகளும் 2 பகுதிகளாக அமைந்துள்ளன. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளும் 6 ஆதார மையங்களை குறிப்பன என்பர். அதாவது திருப்பரங்குன்றம் மூலாதாரம், திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம், திருவாவினன்குடி மணிபூரகம், திருத்தணி விசுத்தி, பழமுதிர்ச்சோலை ஆக்ஞை. இந்த வரிசையில் சுவாமிமலை அநாகதம் என்பர். சுவாமிமலைக்கு தெற்கே காவிரியும் அதன் கிளை நதியான அரசலாறும் ஓடுகின்றன. பிரம்மன், பூமாதேவி, இந்திரன், சுகபிரம்ம மகரிஷி, பிரகதீஸ்வரர் என்ற அந்தனர், யக்ஞமித்ரன், ரவிமித்ரன், கார்த்தவீரியன், வசு, சரவணன், சுமதி, சோழமன்னன் ஒருவன் மற்றும் வரகுண பாண்டியன் ஆகியோர் இங்கு வந்து சுவாமிநாத சுவாமியை வழிபட்டு அருள் பெற்றுள்ளனர். தல விருட்சத்துக்கு மட்டுமன்றி இங்குள்ள தீர்த்தங்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் உண்டு. வஜ்ர தீர்த்தம் கீழக்கோவிலான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகில் கிணறாக காணப்படுகிறது இந்த தீர்த்தம். இதிலிருந்தே சுவாமி அபிஷேகத்திற்கு நீர் எடுக்கிறார்கள். இதை சுவாமி கூபம்,
நட்சத்திர கூபம் என்றும் அழைப்பார்கள். இந்த நீரை தெளித்துக் கொண்டால் எல்லாவித நோய்களும் பிரம்மஹத்தி தோஷமும் அகலும். இங்கு பாயும் காவிரியின் கிளை நதியே குமாரதாரை என்பர். எல்லோரும் தன்னிடம் வந்து பாவத்தை கழுவி செல்ல அதை தான் எங்கு போய் போக்குவது என்று கலங்கிய கங்காதேவி ஈசன் அறிவுரைப்படி இங்கு வந்து காவிரியுடன் கலந்து குமார கடவுளை வழிபட்டு புனிதம் பெற்றாளாம். இப்படி கங்கை தாரையாக வந்து காவிரியில் கலந்ததால் இங்குள்ள காவிரிக்கு குமாரதாரை என்று பெயர். கார்த்திகை மாத ஞாயிற்று கிழமைகளில் சுவாமிநாத சுவாமி இதில் தீர்த்தவாரி கொண்டருள்கிறார். சுக்லபட்ச அஷ்டமியும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நாளில் இதில் நீராடி சுவாமிநாதரை வழிபட்டால் பிரம்மஹத்தி பாவம் நீங்கும். சுக்லபட்ச அஷ்டமியும் பரணி நட்சத்திரமும் கூடிய நாளில் நீராடி சுவாமி தரிசனம் செய்பவர்களுக்கு கோதோஷம் நீங்கும். ஆடி மாதம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் நீராடி வழிபட்டால் பிறரது பொருளை கவர்ந்ததால் ஏற்படும் பாவங்கள் நீங்கும். ஆவணி மாதம் புரட்டாதி உத்திரட்டாதி கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி வழிபடுபவர்கள் உயர் பதவியை அடைவார்கள். புரட்டாசி மாதம் அஷ்டமியில் நீராடி வழிபடுபவர்கள் அன்னத்தை வீண் செய்ததால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்க பெறுவர். ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்சம் கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று இதில் நீராடி கோவிலை வலம் வந்து அன்னதானம் செய்தால் தீவினைகள் நீங்க பெறுவர். கார்த்திகை மாதம் நீராடி வழிபட்டால் ஏழு பிறவிகளில் செய்த பாவங்கள் அகலும். மார்கழி மாதம் மிருக சீருஷ நட்சத்திரம் கூடிய நாளில் நீராடி வழிபட்டால் பெரிய பதவிகள் கிடைக்கும். தை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும். மாசி மாதம் மக நட்சத்திர நாளில் நீராடி இறைவனை வழிபடுவோருக்கு வீடு பேறு கிடைக்கும். பங்குனி மாதம் உத்திர நாளில் நீராடி வழிபடுபவர்களுக்கு எல்லா இன்பங்களும் கிடைக்கும். உச்சி பிரகாரமாகிய முதல் பிரகாரத்தில் மகா மண்டபம் தவிர வளத்தின் போது பாலசுப்ரமணியர், திருமகள், கலைமகள், அருணகிரிநாதர், ஸ்கந்த சண்டீஸ்வர், விசாலாட்சி விஸ்வநாதர், நடராஜர், சண்முகர், பைரவர், சாஸ்தா, சூரியன், நவ வீரர்கள், அகத்தியர், இடும்பன், கார்த்த வீரியன் முதலானோரையும் உற்சவ விக்கிரகங்களையும் தரிசிக்கலாம். கட்டுமலை மீது எழுந்தருளி உள்ள சுவாமிநாத சுவாமியின் கோவிலை மேலக்கோவில் என்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை கீழக்கோவில் என்றும் அழைப்பர். சுவாமிநாத சுவாமி குருவாக அமர்ந்து தந்தைக்கு உபதேசித்த தலம் ஆதலால் இங்கு முருகப்பெருமான் கட்டுமலையின் மேலும் ஈசன் அடிவாரத்திலும் குடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐதீகம். இந்த கோவிலுக்கு ஏழு கோபுரங்கள் இருந்ததாக சொல்கிறது தல புராணம். யாத்ரீகர்கள் சுவாமி மலையை அடைந்ததும்
கோபுரவாசல் நடுவில் இருக்கும் தெய்வ பெண்கள் இருவரை வணங்கி வளம் வர வேண்டும் என்பது ஐதீகம். சுவாமிநாத சுவாமியின் சந்நிதி கிழக்கு நோக்கி உள்ளது. கருவறையில் அகரம், உகரம், மகரம், நாதம், பிந்து என ஐவகையான ஓங்காரத்தின் உருவினனாக மெய்ஞான குருவாக அருள் பாலிக்கிறார் சுவாமிநாத சுவாமி. சுவாமிநாத மலையை உன்னிப்பாக கவனித்தால் அவர் எழுந்தருளியுள்ள பீடம் சிவலிங்கத்தின் ஆவுடையாராகவும் சுவாமிநாதர் லிங்கத்தின் பானமாகவும் காட்சியளிப்பதை காணலாம். இது ஈசனே முருகன், முருகனே ஈசன் என்ற தத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் மாலை வேளையில் 4 சரங்கள் கொண்ட சகஸ்ரார மாலை, வைரத்தாலான சஷ்டகோண பதக்கம் முதலியனவும், வியாழக்கிழமைகளில் தங்க கவசம், வைர வேள் மற்றும் பல அணிகலன்களும் அணிவிக்க பெற்று காட்சி தரும் சுவாமியை காண கண்கோடி வேண்டும். ஆபரண அலங்காரத்தின் போது ராஜகோல தினராகவும், சந்தன அபிஷேகத்தின் போது பாலகுமாரனாகவும், விபூதி அபிஷேகத்தின் போது முதியவர் கோலத்திலும் காட்சி தருகிறார் சுவாமிநாதர். பழனியில் பால பருவத்தினனாக காட்சி தரும் முருகப்பெருமான் இந்த தலத்தில் இளங்காலை பருவத்தினனாக காட்சி தருவதாக ஐதீகம். மூலவரை பூஜிக்கும் போது நமோ குமாராய நம என்ற மந்திரம் உச்சாடனம் செய்யப்படுகிறது. இந்த மந்திரத்தை முதன் முதலில் ஓதி முருகனை குருவாக ஏற்றுக்கொண்டவர் சிவபெருமான். இதை நாதா குமார நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரம்பின் பதசேகரனே என்ற அருணகிரிநாதரது கந்தனுபூதி பாடல் விளக்குகிறது. சுவாமிநாத சுவாமி புத்திர பாக்கியம் அருள்பவர். ஆதலால் இங்கு வந்து திருமணம் செய்து கொள்ளும் பக்தர்கள் ஏராளம். திருவலஞ்சுழி பிள்ளையாரை வழிபட்ட பிறகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை வழிபட வேண்டும் என்பது மரபு. இந்த ஆலயத்தில் பிரம்மா வழிபட்ட சிவலிங்கம் முன்பு இருந்ததாக கூறப்படுகிறது. பிரணவ பொருள் உபதேசம் பெற வேண்டி இங்கு வந்த பிரம்மன் ஸ்தாபித்த லிங்கம் அது என்கிறார்கள். இங்கு காரணாகமம் முறைப்படியும் குமாரதந்திர முறைப்படியும் பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆதி சைவ மரபினரே பூஜைகள் செய்து வருகிறார்கள். சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலின் திருவிழாக்கள் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம், வைகாசி வைகாசி விசாக பெருவிழா, ஆவணி பவித்ரோஷம், புரட்டாசி நவராத்திரி விழா, ஐப்பசி கந்த சஷ்டி பெருவிழா, கார்த்திகை திருக்கார்த்திகை பெருவிழா, மார்கழி திருவாதிரை திருநாள், தனுர்மாத பூஜை, தை தைப்பூச பெருவிழா, பங்குனி வள்ளி தேவி திருக்கல்யாண திருவிழா. இவற்றுள் சித்திரை, கார்த்திகை, தை ஆகிய மாதங்களில் நடைபெறும் திருவிழாக்கள் துவஜாரோகணத்துடன் நடைபெறுகின்றன. இங்கு வருடந்தோறும் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் நடைபெறும் திருப்படி திருவிழாவும் பிரசித்தி பெற்றது. இந்த விழாவின் போது ஆன்மீக அடியார்கள் இங்கு ஆன்மீக கூட்டங்கள் நிகழ்த்தி விழாவை சிறப்பிக்கிறார்கள். பிரார்த்தனையாக நாள்தோறும் காவடிகள், பால்குடங்கள் எடுத்து வந்து சுவாமிநாத சுவாமியை அபிஷேகித்து வழிபடுகிறார்கள். நேர்த்தி கடன் செய்தவர்கள் உரிய கட்டணம் கட்டி தங்கத்தேர் இழுப்பதும் உண்டு. சுவாமிநாதனை வணங்கி சுபிஷ்டம் பெறுவோம்.